ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஆலியாரில் இருக்கோம். ஆலியாரில் இருந்து நம்ம விலாக தொடங்க போகிறோம். ஸோ ஏன்னா நானும் நண்பர் ராம் ரெண்டு பேருக்கும் ஆல்பர் மலை இருக்கிறோம். இந்த ஜேர்னியை தான் இப்போ டாக்குமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைம் லீவ் டைம்னால கொஞ்சம் எப்பயுமே க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போவே கிளைமேட்டு. டிசம்பர் டைமில் நல்ல பனியும் குளிரும் நிறைந்திருக்கும் வால்பாறை. ஸோ இந்த இடம் ஆலியாரோட ஆலியார் டேமோட இந்த எட்ஜு. பிரிட்டிஷ் பாலம்லாம் இங்கே ஒன்று இருக்கும். யூஸ்வலாக இங்கே தண்ணி நிறையா இருக்கும். இப்போது வர வர தண்ணி வரத்து கம்மியாக இருந்தனால கொஞ்சம் இங்கே எல்லாம் தண்ணி நிறைய இல்லை. அதனால் இந்த பசுமைகளை நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம குரங்கு அருவி எனப்படும் கருவி ஆச்சு கவி அருவின்னு மாற்றிட்டாங்க குரங்கருவியை. ஸோ நம்ம நண்பர் ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் போயிட்டுருக்காரு, நம்ம அவஞ்சலில் போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்றா நம்பர் பெண்ட் மொத்தம் 40 ஹாப்பி மெண்ட் இருக்குது அஃபீஷியலாக. ஸோ நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக குரங்குகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து தீனி போட்டு மக்களை வந்து இப்படி பழக்கிட்டாங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமோட நல்ல வியூ தெரியுது. 4 பெண்ட் ஏறிட்டும் மேலே ஒரு 9th பெண்டில் இருந்து வியூ நல்லாயிருக்கும். பட் யூஸ்வலாக அங்கே நிப்பாட்ட விட மாட்டாங்க, பிகாஸ் நம்ம மக்கள் வழக்கம் போல் அங்கே ஸ்டாப் பண்ணி பிளாக் பண்ணுறாங்க டிராஃபிக். 9th பெண்ட் வந்துட்டோம் பட் அங்கே வந்து இவங்க நிற்கிறதுனால. ஸோ நம்ம 13th பெண்டில் போய் ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, எப்படி போயிட்டுருக்க ரயில்? ஓகே ரைட். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. மொத்தம் நாங்கள் சொன்ன மாதிரி 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. ஆலியார் டேமோட வியூவும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுது. ஆ, டேம் வியூ தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம அட்டைக்கட்டி 2-3 பெண்டில் அட்டைக்கட்டி வந்துடும். நம்ம 13th பெண்ட் அதோட வியூ பார்த்து கிளம்புறோம். 16, 15, 16th பெண்டில் நமக்கு அட்டைக்கட்டி அப்படிங்கிற இடம் வரும். அங்கே தான் வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சாப்பிடுங்க. அட்டைக்கட்டிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடும். ஸோ வாங்க, லைட்டாக நல்லாவே சாப்பிடலாம். சாப்பிடலாமா? இட்லி நமக்காக சூடாக போட்டிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரெண்டு பேரும் வந்தோடனே சாப்பிட்டு இங்கேருந்து திருப்பி வண்டி கிளப்பிட வேண்டியதான். இங்கே திருப்தியாக வந்து இட்லி ஆம்லெட் வடை சாப்பிடலாம். இப்போ நம்ம அடுத்த லெக் ஆஃப் ஜேர்னியை நம்ம தொடரலாம். இப்போ மட்டை கட்டி அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸோ இதான் மட்டை கட்டி வியூ பாயிண்ட்லாம் இருக்கீங்க. இங்கே ஃபாரஸ்ட் பேஸ், ஐ மீன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற சில எக்ஸிபிஷன்ஸ் மியூசியம் மாதிரிலாம் இருக்குது. என்ன பார்த்துக்கலாம். ஸோ பஸ்ஸு லாங் பஸ்ஸஸ்லாம் வரும்போது கொஞ்சம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டைட்டான பென்ஸ் தான். மட்டைக்கட்டியிலேருந்து இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் டைட்டான பென்ஸ் தான் இருக்கும். இப்போ வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி டைகர் வேலி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம இங்கே நின்று பார்த்தா லெஃப்ட் சைடில் நல்ல வியூஸ் தெரியும். நம்ம நிற்கலாம். ஸோ இதுதான் டைகர் வேலி வியூ அப்படிங்கிறது. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா இங்கே டைகர் ஸ்பாட் பண்ணுறதுனால. எதோ வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இங்கேருந்து அந்த அப்பர் ஆழியார் டேம் மற்றும் அந்த கல்யாண ராமன் அப்படின்னு கமல் நடித்த படம் எடுத்த ராக் அங்கே தெரியுது. அங்கே அவர் தள்ளி ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ டைகர் வேலி முடிச்சு நம்ம இங்கேருந்து அடுத்து வாட்டர் ஃபாரஸ்ட் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டைகர் வேலி வியூ பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.
எக்ஸ் வாட்டர் ஃபால் எஸ்டேஸ் வரும். அது தாண்டி நம்ம ரெகுலராக டீ சாப்பிட்ற ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே வந்து நம்ம சூப்பரான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ என்ட்ரிங் வாட்டர் ஃபால் எஸ்டேட். ஸோ இது ஒரு டீ ஸ்பாட்டிங்க, இது வந்து வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் வேலுப்பிள்ளை கடை அப்படிங்கிற ஸ்டாப்பிங். இது தாண்டா ஒரு சின்ன ஸ்டெச் வரும், இங்கே தான் வந்து ஃபுல்லாக எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டாக நிப்பாட்டி ரீல்ஸ் போடுறது, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் நம்ம அதெல்லாம் கடந்து போயிடலாம். வைத்தியக்கார மாதிரி முன்னாடி வந்து அப்புறம் அப்படி தான் வரும். ஹில்ஸில் ஓட்டுற பாதி பேருக்கு ஹில்ஸோட டிரைவிங் சென்ஸ் தெரியாது, லெஃப்ட்ல ஏறிவாரு ரைட்ல ஏறிவாரு. ஸோ இந்த இடம் வந்து ஊமையாண்டி முடக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும், யூஸ்வலாக இப்போ மழை இல்லை, மழை சீசனில் எங்கே மழை இல்லாட்டி இங்கே இருக்கும். அதனால் இதை வந்து சிறப்புஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வாட்டர் ஃபால் எஸ்டேட்னு சொல்லக்கூடியது. நல்ல பனி ஸ்கூல்னு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் குவார்டர்ஸ் நமக்கு தெரியும், கொஞ்சம் தூரமாக தான் தெரியும் வைடாங்கல்ல. நம்ம ஒரு சூப்பரான ஒரு டீயை போடலாம். இந்த இடத்துல நம்ம டீயை போட்டுவிட்டு நல்ல மிஸ்ட் இறங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிற இடம் கவர்கல்னு சொல்லுவாங்க. இது மிஸ்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எப்பயுமே மிஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கவர்கால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி அப்படியே அடிச்சுட்டு இருக்குது. எப்பவுமே பனி படரும் பகுதியான கவர்கால். இங்கே நம்ம நேராக பார்த்தீங்கன்னா தலைநார் போகிற ரோடு தெரியும். தலைநார் எஸ்டேட்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு விளாக் போட்டிருக்கோம், அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அது ஒரு சூப்பரான இடம். ஸோ இதுதான் நம்மளது கவர்கால் பனி படரும் பகுதி. காதல் ஓவியம் பாட்டு ஓடிட்டு இருக்கு, அப்படியே பயங்கரமான சில்லுன்ற பனி காத்து. ஸோ இதுதான் கார்வர் மாஸ், கார்வர் மாஷ் அவர்களின் சிலை. இவர் தான் வால்பாறைக்கீரோட ரோட்டு போட்டு கண்டுபிடிச்சாரு, அதனால இந்த இடத்த ஒரு ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. இது வந்து நம்ம கவர்கல்ல இருந்து ரொட்டி கடை அப்படிங்கிற இடத்துக்கு போகிற வழி. இதுதான் வந்து கடைசி ஸ்ட்ரெச் ஆஃப் ஹார்பிட் பென்ஸ். இதோட 40 ஹார்பிட் பென்ஸ் முடிஞ்சிடும் இப்போது. ஸோ இதான் 40 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ இங்கேருந்து இந்த வழியில் நம்ம நேராக போனோம்னா பாலாஜி டெம்பிள் அப்படிங்கிற இடம் வரும். இங்கேருந்து லெஃப்ட் சைட் போனோம்னா வால்பாறை அப்படிங்கிற இடம். ஸோ இந்த இடம் வந்து நம்ம ரொட்டி கடை அப்படின்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் டைம்லேருந்து இந்த பேர் வச்சுருக்காங்க ரொட்டி கடைன்னு. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தேவாலயம் இருக்குது, அதுக்கு வனத்து சின்னப்பர் ஆலயம். ஸோ இவர் சின்ன வயசில் ஜாதி மடம் பார்க்காம எல்லாருமே இந்த கோயிலுக்கு போவோம், நிறைய வேண்டுதல் வேண்டி இங்கே நிறைவேற்றினா நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. ரொம்ப பவர்ஃபுல் காட் என்று அப்போ இருந்து இப்போவுமே நம்ம வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். இதுதான் அந்த வனத்து சின்னப்பர் ஆலயம். சிங்கவால் குரங்கு இருக்குது நம்ம பார்த்துட்டு. பின்னாடி நம்ம போயிட்டு இருக்காங்க, எல்லாமே பார்க்கணும். கீழே குட்டியோட போயிட்டு இருக்கு. ஹலோ. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பிரிவு இருக்கும். ஆக்சுவலாக லெஃப்ட் போனால் நம்ம வந்து நேராக போனால் வால்பாறை, இப்படி ரைட்டு எடுத்தால் நம்ம சோலையார் டேம், உருளிக்கல், மலைக்குப்பாறை, அதிரப்பள்ளின்ட்டு கேரளாக்குள்ளே போயிடலாம். ஸோ வால்பாறை போகாமலே கேரளா போகணுன்னா இந்த ரூட்டு தான். ஸோ இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக சீட்டாக சிறுத்தை இருக்கிற இடம். லெப்பர்ட்ஸ் வந்து இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் சிறுத்தைகள் இங்கே தான் அதப்பா தரையில் இருக்குல்ல,
அது மேலே வந்து ஓய்வு எடுக்கும். அடிக்கடி ஸ்பாட் பண்ற ஏரியா தான். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது இந்த சோழையா டேம் போகிற வழியில் ஓல்டு வால்பாறை அப்படிங்கிற பழைய வால்பாறைங்கிற இடம். ஸோ இந்த வழியாக போனால் நேராக பின்னாடி நம்ம அந்த வழியாக போனால் சோழையா டேம் கேரளான்னு போயிடும். இப்போ நம்ம இந்த வழியாக வால்பாறை போக போகிறோம். ஸோ இப்போ இங்கே தேயில எல்லாமே வெட்டி விட்டுருக்காங்க. அது பேர் கபாத்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மேலே சுண்ணாம்பு தடவிருக்காங்க. ஸோ இது நல்லா இன்னும் ஃப்ளரிஷிங்காக வளர்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீனாக இருக்குது. இப்போது இந்த சைடு தேயிலைகள்லாம் இந்த இடம் மாதா கோயில் சர்ச் ஸ்டாப். இங்கே வந்து ஒரு பெரிய மேலே போனால் குரங்கம்படி எஸ்டேட் போவோம். அங்கே தான் வந்து நாங்கள் இது எடுத்தோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம். இப்போ நம்ம ஸ்டான்மோர் அப்படிங்கிற எஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வழியாக வரும்போது ஸ்டான்மோர் எஸ்டேட் இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் நம்ம வால்பாறை நெருங்கிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்கீனிக்கரான ஒரு ரூட் வேணும் அப்படின்னா இந்த ரூட்டு கூட நம்ம எடுத்து ஒரு சின்ன ரைட் மாதிரி வரலாம். நெருங்கிறது மட்டும் இல்லாமல் வால்பாறைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்டுள்ள போட் ஹவுஸ். இங்கே போட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா தெரியுதான்னு தெரியல. இப்போ வால்பாறை டவுனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ இது சிம்பிளான ஒரு ரைட் வீடியோ ஃப்ரம் ஆலியார்லேருந்து என்னென்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இல்லாட்டி நம்ம கிராஸ் பண்ணுவோம் வண்டியில் வரும்போதுங்கிறத ஒரு வீடியோ தான். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க என்று நம்புவோம். இது வால்பாறை டைரிஸுங்கிற சீரீஸில் நம்ம போட்டிருக்கோம். மற்ற சீரீஸ் பிளேலிஸ்ட் நான் கீழே போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ இந்த விலாக இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் ஃப்ரம் ரோட்டில்ஸ். Please subscribe and support. Ride hard, ride safe, be safe. Cheers!